அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க எப்படி அப்ளை பண்ணுறது, இல்லை புதுசாக அப்ளை பண்ணுறவங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ரெண்டு மெத்தட்லையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக புரியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெளிவாக புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ google.com போய்க்குங்க, போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே ஃபஸ்ட் ரிசல்ட் இந்த மாதிரி வரும், tnpsc.gov.in அப்படின்னு சொல்லி. ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ண உடனே அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே மேலே வந்து ஓகே டு ப்ரொசீட் கேட்கும், ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே apply.tnpsc.exam.in அப்படின்னு சொல்லி இந்த வெப்சைட்டுக்கு போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், தமிழில் வேணாலும் நீங்கள் மேலே செலக்ட் பண்ணிக்கலாம் லாங்குவேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து ரெண்டு மெத்தடில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக அப்ளை பண்ணுறவங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது குரூப் டூக்கோ வேறு எதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் குரூப் ஃபோருக்கு நீங்கள் இப்போ அப்ளை பண்ண முடியும். ஸோ புதுசாக அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அப்படி செலக்ட் பண்ணனீங்க அப்படின்னா புதிய பதிவு செய்ய விரும்புவோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும், ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்து வரும். இதில் புதிய பதிவு செய்ய விரும்புவோர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போகும். அதில் போயிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களோட அட்ரஸ் கேட்கும், ஃபோன் நம்பர் கேட்கும், எல்லாமே என்ட்ரி பண்ணுங்கள். ஒன்ஸ் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் கேட்கும், அதையும் நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கடுத்து வந்து அப்ளை பண்ணுறது தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க எப்படி வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்க நீங்கள் ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்களாக இருந்தாலும் சரி, இப்போ ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்க இருந்தாலும் சரி, நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படிங்கிறது போகும். ஸோ அதில் வந்து ஏற்கனவே பதிவு செய்தவர் அப்படிங்கிறது இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் மறந்து விட்டீர்களா அப்படின்னு ஒன்று இருக்கும், அல்லது வந்து பாஸ்வேர்டு மறந்து விட்டீர்களான் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் யூசர் நேம் மறந்துட்டீங்களா இல்லை பாஸ்வேர்டு மறந்துட்டீங்களா இல்லை ரெண்டுமே மறந்துட்டீங்க அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூசர் நேம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பயனாளர் குறியீட்டு மாற்றி மறந்து விட்டுறதா அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அது கொடுத்த உடனே செலக்ட் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், SSLC ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், SSLC சர்டிஃபிகேட் நம்பர்னு 3 ஆப்ஷன் இருக்கும், ஏதாவது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன செலக்ட் பண்ணுறீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு பிறந்த தேதி என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு செலக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போயிட்டு அதில் வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரா அல்லது ரிஜிஸ்டர் வந்து இமெயில் ஐடியா அப்படிங்கிற செலக்ட் பண்ணி சமர்ப்பிக்க அப்படிங்கிறத கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே இவர் லாகின் ஐடி அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ உங்களுடைய லாகின் ஐடி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாஸ்வேர்டு கண்டுபிடிக்கணும், ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு மறுபடியும் போங்க. கடவுச்சொல் மறந்து விட்டதா அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பயனாளர் குறியீடு அப்படின்னு சொல்லி கேட்குறது, லாகின் ஐடி நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிருக்கீங்களா, ஸோ அதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ரீசெட் லிங்க் வந்து எப்படி வரணும், உங்களோட மொபைலுக்கு வரணுமா இல்லை ஜிமெயிலுக்கு வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. இதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எதுக்கு கொடுக்குறீங்களோ அதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மொபைல் கொடுத்தீங்கன்னா உங்களோட SMS மூலமாக வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துடும், இல்லை மெயில் கொடுத்தீங்கன்னா மெயிலுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துடும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்க பண்ணிட்டீங்க, அதே போல் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணவங்களும் யூசர் நேம் பாஸ்வேர்டு கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ அதே போல் இதே ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு விண்ணப்பிக்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஹோம் பேஜில் வந்து விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதை செலக்ட் பண்ண உடனே வந்து இப்போ கரண்டில் இருக்கிற குரூப் 4 அதை காமிக்கும், அதில் அப்ளை நோ அப்படிங்கிறது கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே பயனாளர் குறியீடு கேட்கும், அதாவது யூசர் நேம் கேட்கும், யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே இருக்கிற இந்த கேப்ஸையும் வந்து ஆன்சர் பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க கொடுங்க. ஒன்ஸ் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதாரோட லிங்க் பண்ண சொல்லி கேட்டிருக்கு. ஸோ உங்களிடம் வந்து ஆதார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குது, எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பர் கேட்கும், அதே போல் ஆதார் நம்பரில் எப்படி பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குது, அதையும் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு கீழே வந்து கேப்ஸை வந்து கொடுத்துட்டு டிக் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. கொடுத்த உடனே கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்குது, கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ண உடனே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்குது, ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு ஓடிபி வரும், உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி செலக்ட் பண்ணி அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் கொடுங்க. ஸோ அக்ரி அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்த உடனே சக்ஸஸ்ஃபுல் வெரிஃபைட் ஆதார் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க. ஸோ இதில் வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா எடிட் ப்ரொஃபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனுக்கு போகணும். ஸோ அதில் போனீங்கன்னா கடவுள் சொல் மாற்றுக்காத பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறது, இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறது, ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணுறது, இல்லை உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, SSLC டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஸோ ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறது, அதே போல் ஜாதி சான்றிதழ், தொடர்பு முகவரி அதாவது டெம்பரரி முகவரி, பர்மனன்ட் அட்ரஸ் இதெல்லாமே வந்து இதிலேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணி ரெடியாக வச்சிட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக போய் அப்ளை பண்ணுறது ஈஸியாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ஷன் ஒன்லேயும் போய் நீங்கள் வந்து வேணுங்கிறத சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ அதில் போன உடனே கரண்ட்டில் என்ன இருக்கோ ஸோ அது காமிக்கும், குரூப் 4 காமிக்கும், கிளிக் ஹேர் டு அப்ளை அப்படின்னு சொல்லி வந்து கொடுப்பேன். கொடுத்தீங்கன்னா இதில் வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்லாம் ஆரம்பிச்சு ப்ரிவியூ அண்ட் கன்ஃபார்ம் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ
அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்து ரெக்யூர்மெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இதெல்லாம் இன்கம்ப்ளீட்டில் இருக்குது, ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும். ரெக்யூர்மெண்ட் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஐவிக்கினே படிக்க அப்படின்னு சொல்லியிருக்கும், விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுரைகளை படிக்க அப்படின்னு சொல்லியிருக்கும். அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து நீங்கள் படிக்கணும்னா அங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. கொடுத்த உடனே உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்லுது. அதே போல் லேட்டஸ்ட் ஃபோட்டோ நீங்கள் எடுத்து அதை தான் அப்லோட் பண்ணணும். அதே போல் சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன சைஸில் வந்து ஃபோட்டோஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து அப்லோட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்லோட் பண்ண உடனே கீழே வாங்க. இப்போ கீழே வந்த உடனே உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், அதே போல் வந்து ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இதெல்லாம் கேட்கும். அதெல்லாம் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஸோ அது வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் மாற்றணும்னா எடிட்டிங் ஓடி ஓடிஆர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஸோ கீழே இருக்கிற டிக் மார்க்கை டிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களோட எஸ்எஸ்எல்சியோ அதே போல் ஹெச்எஸ்சியோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிப்ளமா கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும், யூஜிபிஜி கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுவும், எம்ஃபில் பிஹெச்டி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ அதே போல் உங்களோட சர்டிஃபிகேட்டில் இருக்கிற அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக பார்த்து என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு ஸோ அந்த டிக் மார்க்கு செலக்ட் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியினை தமிழ் மொழியில் பயின்று ஒதுக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. நோ கொடுத்துட்டு டிக் மார்க் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விதவையா, மாற்றுத்திறனாளியா, முன்னோர் இராணுவத்தினரா, அரசு பணியாளரா அப்படின்னு சொல்லியெல்லாம் கேட்கும். அதெல்லாம் வந்து கொடுத்துருங்க. அரசு பணியாளர் இல்லைன்னா நீங்கள் ப்ரைவேட்டாக இல்லை அன்எம்ப்ளாயி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது உங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கா, அதாவது ஏதாவது தேர்வாணையம் வந்து உங்கள் மேலே ஏதாவது நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டதுக்கு நோ கொடுத்துருங்க. கிரிமினல் கேஸ் வந்து பதிக்கப்பட்டதுன்னா அதுக்கு நோ கொடுத்துருங்க. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து அதுக்கு எஸ் தான் கொடுக்கணும், நோ கொடுக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்லாம் கரெக்டாக இருக்கிறீங்கன்னா எஸ் கொடுங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ட்ரி பண்ணணும். ஸோ விஷன் ஸ்டாண்டர்ட், அதாவது நீங்கள் கண் பார்வை ஏதாவது குறைபாடு இருக்கான்னு கேட்குது, அதுக்கு நோ கொடுத்துருங்க. பார்வை திறன் பெற்றுள்ள இருக்கலாம்னு கேட்குது, அதுக்கு எஸ் கொடுத்துருங்க. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணைவியை கொண்டுள்ளீர்கள், அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலே நீங்கள் வச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்குது. வச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, வச்சிருக்கீங்களா நோ கொடுங்க. கொடுத்து டிக் மார்க் செலக்ட் பண்ணிவிட்டு சேவன் கண்டினியூ கொடுங்க. கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு ப்ரொவைட் பண்ணனா அந்த டிப்ளமோ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஏதாவது படிச்சிருக்கிறீங்கன்னா அதை டீட்டெயில்ஸ் என்ட்ரி பண்ணுங்கள், இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் வந்து டைப்பிங் ஏதாவது நீங்கள் பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிவிட்டு டிக் மார்க் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அக்கௌண்ட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. இருக்குன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுங்க. கொடுத்து டிக் மார்க் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ அதுக்கடுத்தது நேம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஸோ எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக் வந்து ரெண்டு டிஸ்ட்ரிக் வந்து கேட்டிருக்கும். ஸோ அந்த ரெண்டு டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து சப்ஜெக்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஃபீஸ் கன்க்ளூஷன் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்க, நோ கொடுக்குறோம். ஸோ டிக் மார்க் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணிட்டு கீழே இருக்கிற அந்த டிக் மார்க் வந்து டிக் பண்ணுங்கள். எல்லா டிக் மார்க்கையும் டிக் பண்ணணும். ஸோ 14 டிக் மார்க்கையும் டிக் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் த டேட் அப்படின்னு கொடுத்து டிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் வந்து பேமெண்ட்டுக்கு வரும். ஸோ அதையும் டிக் மார்க் செலக்ட் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் தேவோ அப்படிங்கிற செலக்ட் பண்ணி ஐ அக்ரி தேவ் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ அது கொடுத்த உடனே அடுத்து பேமெண்ட் ஆப்ஷனுக்கு கேட்கும், அதுவும் டிக் மார்க் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து பேமெண்ட் கேட்வே கொடுத்து ஆன்லைன் கொடுத்து உங்களுக்கு டெபிட் கார்டு இருந்ததுன்னா அது மூலமாக வந்து நீங்கள் 100 ரூபீஸ் பே பண்ணணும். ஸோ பே பண்ண உடனே ஒரு அப்ளிகேஷனை சப்மிட்டாக சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் உங்களோட இருக்கணும், கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் PDF-ஆகவோ இல்லை பிரிண்ட் அவுட்டாகவோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். குரூப் ஃபோர் எக்ஸாம் மட்டும் இல்லை, எல்லா எக்ஸாமுக்கும் இப்படி தான் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஏற்கனவே ஒரு டைம் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் பத்திரமா வச்சுக்கோங்க. மறுபடியும் எக்ஸாம் வந்துன்னா நீங்கள் ஈஸியாக புதுசாக அப்ளை பண்ணாமல் நீங்கள் தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒர்க் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனல் இருக்குது, அதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.